வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஹிந்தி எடிட்டோரியலில் எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான எடிட்டோரியலை பார்க்கலாம். ஃபார் அ சேஃப் சைபர் ஸ்பேஸ் அப்படிங்கிற தலைப்பில் வந்த எடிட்டோரியலை பற்றி பார்ப்போம். சைபர் ஸ்பேஸ்னால் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். வேர்ல்டில் ஒரு ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்குள்ளே கம்யூனிகேஷனோ இல்லை இன்ஃபர்மேஷனோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது ஆர் எனி அதர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் சைபர் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஆன்லைன் வேர்ல்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் எஸ்பெஷலி த இன்டர்நெட்டை பற்றி சொல்கிறது, கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கு இன்டர்நெட்டை பற்றி சொல்கிறது தான் சைபர் ஸ்பேஸு. வேர்ல்டில் டெக்னாலஜி ட்ரிவன் ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கிறதுல இந்தியா வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் ஹப்பாக இருக்குது. ஆனால் இதில் என்னென்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து இனோவேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்குது. இந்தியாவில் வந்து ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூலை, என்ன தான் இன்டர்நெட் வந்து பரவாயில்ல லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸில் இருந்தாலும் இன்னுமே வந்து வில்லேஜஸ்லாம் கூட கனெக்டிவிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் வந்து இன்டக்ரேஷன் தேவைப்படுது. கவர்னன்ஸில் கூட என்ன தான் டிஜிலாக்கர், பிம் ஆப்பு இல்லை பாரத் நெட்டுன்னு நிறைய டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்தாலும் இன்னுமே இம்ப்ளிமெண்டேஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது. செக்யூரிட்டி பிரீச்சஸில் வந்து இந்தியா ஃபிஃப்த் மோஸ்ட் வல்னரபிள் கண்ட்ரியாக இருக்குது வேர்ல்டில். இது இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் ரிப்போர்ட் 2017 சைமன் டெக் ரிலீஸ் பண்ணதில் தெரிய வந்திருக்கு. சைபர் செக்யூரிட்டி பிரீச்சஸ்னால் என்னென்னா, சைபர் ஸ்பேஸில் உள்ள டேட்டாஸ்லாம் வந்து அன்ஆத்தரைஸ்டாக திருடி அதை வந்து அந்த டேட்டாஸை வந்து பணம் கொடுக்கலாம் மிஸ்யூஸ் பண்ணிடுவேன்னு மிரட்டுறது சைபர் செக்யூரிட்டி பிரீச்சஸ்ஸு. இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் வந்து குளோபல் சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதில் இந்தியாவோட ரேங்கிங் வந்து 23 out of 165 நேஷன்ஸு. டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்ஸ் ரிப்போர்ட் படி 27482 சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வந்து டில் ஜூன் 2017 வரைக்கும் இருந்திருக்கு. இது 2014லேருந்து 23% ஆஃப் இன்க்ரீஸிங் சைபர் செக்யூரிட்டி பிரீச்சஸ் வந்து த்ரெட்ஸ் வந்து இருந்திருக்கு இந்தியாவில் இருக்குது. இப்போது டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸில் வந்து ரேன்சம் வேர் அப்படின்னு கூட லாஸ்ட் இயரில் ரொம்ப பரவலாக இருந்தது. இது ஒரு டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் த்ரெட்டுன்னு என்ன பண்ணுவானோம்னா, பர்சனல் டேட்டாவெல்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டு பே பண்ணால் தான், ரேன்சம்க்கு வந்து நம்ம பே பண்ணால் தான் அவனுங்க வந்து டேட்டாவை வந்து ரிலீஸ் பண்ணாமல் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. இதை மாதிரி வானக்ரை, பெட்டியா, இதை மாதிரி லாக்கி, சர்பர்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ்லாம், சைபர் செக்யூரிட்டி அட்டாக்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஊபர் ரைடர்ஸ் 57 million ரைடர்ஸோட டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணி டேட்டாவை மறு பண்ணாமல் இருப்போம்னு சொல்லிட்டு அட்டாக் நடந்தது. இதே மாதிரி ஆண்ட்ராய்ட்ஸ் கூட நிறைய த்ரெட்ஸ்லாம் இருக்குது. 15th ஏஷியா பசிஃபிக் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் கான்ஃபரன்ஸ் இன் டெல்லி, டெல்லியில் நடந்தது. இதில் வந்து நம்ம எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி ரவிசங்கர் பிரசாத் வந்து ரெப்ரசன்ட் பண்ணார். அதில் சைபர் செக்யூரிட்டி அட்டாக்ஸு வந்து நல்ல பாலிசிஸ் தேவை, ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும், அப்புறம் வந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டில் வந்து இனோவேஷன் கொண்டு வரதுக்கு ஸ்டார்ட் அப்ஸ்க்கெலாம் வந்து 5 crore rupees வந்து தர்றதாகவும் சொல்லியிருக்காரு. யுனைடட் நேஷன் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து பிரீச்சஸை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பாலிசிஸ் கொண்டு வந்தால் தான், ஒரு ஜெனிவாலை கன்வென்ஷன் கொண்டு வந்தால் தான் இந்த சைபர் செக்யூரிட்டி பிரீச்சஸை தடுக்க முடியும். இது குளோபல் லெவலில் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தால் தான் இது வந்து நல்ல முடிவாக இருக்கும், சைபர் செக்யூரிட்டியை தடுக்க முடியும் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நயி மன்சில் ஸ்கீம் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டிஸ்க்கு கீழே இருக்குது. மைனாரிட்டிஸ் முதல்ல நம்ம இந்தியாவில் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்ஸ், சீக்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஜொராஸ்டியன்ஸ், ஜெயின்ஸ், பாசிஸ் தான் சொல்லுவோம். இவங்க வந்து இந்தியாவோட பாப்புலேஷனில் மோர் தென் 20% இருக்காங்க. இவங்களுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த நயி மன்சில் ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க அண்ட் லோன்ஸ் கொடுப்பாங்க. இது எந்த ஏஜ் குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா 17 to 35, இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஃப்ரம் 8th to 10th ஸ்டாண்டர்டு, அப்புறம் ஆர்கனைஸ்டு செக்டரில் சர்டிஃபைடு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்னா ட்ரைனிங் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளம்மிங்கு, கார்பன்ட்ரி, எம்ப்ராய்டரி, ஸ்டிச்சிங்கு இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து கொடுப்பாங்க. ஒன்ஸ் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்டை உருவாக்கி லோன் அசிஸ்டன்ஸ் வந்து தருவாங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறதுனா. அப்புறம் யூத்துக்கு வந்து ஹெல்த்து அண்டு லைஃப் ஸ்கில்ஸை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுப்பாங்க. அப்புறம் இது வந்து மைனாரிட்டிஸ் வந்து ஒரு ஈக்குவல் சான்ஸாக அவங்கள நிரூபிக்கிறதுக்காக அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஸ்கீமு. அப்புறம் வேர்ல்டு பேங்கோட சப்போர்ட் இதில் பார்த்தீங்கன்னா $50 million வந்து வேர்ல்டு பேங்க் வந்து இந்த ஸ்கீம்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதிலேருந்து எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் சைபர் செக்யூரிட்டி ஸ்பேஸில் இவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்குது, இப்போது இதை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், எப்படி கொண்டு வரலாம், என்னென்ன ப்ராப்ளங்கள்லாம் எப்படி சால்வ் பண்ணி என்ன சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் கொஷின் கேட்கலாம். அப்புறம் குளோபல் சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸை வந்து யார் ரிலீஸ் பண்ணது, இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன், இந்த மாதிரி ப்ரிலிமினரி கொஷின்ஸும் கேட்கலாம். அப்புறம் நயி மன்சில் ஸ்கீம்ஸ்லேயும் வந்து வேர்ல்டு பேங்க் சப்போர்ட் பண்ணாங்களா, எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க, அப்புறம் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம்
இது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் கூட மெயின்ஸில் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.